உங்களுக்கு இத ஞாபகப்படுத்துறதுக்காக ஜாக்கிரதையா இருங்க. இந்த உலகத்துல யாருமே நம்பாதீங்க. பணம் கிடைச்சிட்டா மனுஷங்களுக்குள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாயிடும். ஏமாந்துடாதீங்க. என்னால இதுதான் சொல்ல முடியும். என்னங்க நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கா? அப்பா நான் கேட்டது இருங்க இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். இந்தா உன் பங்கப்படி. என்னங்க எனக்கு 1000 ரூபாய் தானா? இத வச்சுக்கிட்டு ஒரு நகை வாங்க முடியுமா? ஒரு துணி வாங்க முடியுமா? இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க. அப்பா எனக்கு 2000 ரூபாய் வேணும் சொல்லிட்டேன், அப்புறம் நடன அரங்கேற்றம் நடக்கவே நடக்காது. புடிச்சு தொல. உங்களுக்கே எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துட்டா என் செலவுக்கு நான் என்ன பண்றது? அவர் என்ன இன்னொரு தடவையா பிறந்து வந்து சம்பாதிச்சு கொடுத்து சாக போறாரு? என் தலை எழுத்து எனக்கு விதிச்சது 3000 தான். என்னடி கேட்டுக்கிட்டு சும்மாவ நின்னுகிட்டு இருக்க? உன் அப்பாவோட பண்ணியது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. கேளு, போ போடி. ஏண்டி உண்மையிட்ட முகூர்த்த படம் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் லேட் ஆகும். வரட்டுமாமா? வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. மணிவாசகத்தினுடைய மகளை என் பையனுக்கு கட்டி வைக்கிறதாக அவர் இருந்த போதே முடிவு செஞ்ச விஷயம். இப்ப அந்த கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்கலாமான்னு கேட்க வந்திருக்கு. இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கையில் ஒண்ணும் வசதி இல்லைங்க. என்னால பாப்போம். மணிவாசன் சாரோட சேவிங்ஸ் 6000 ரூபாய் வாங்கி கொடுத்தனே, அதை என்ன செஞ்சீங்க? நீ யார அதை கேக்குறதுக்கு? அது ஏன் பணம்? எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். ஆல் ரைட், கல்யாணத்துக்காக நீங்க ஒரு காசு கூட தர வேண்டாம். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நாங்க செய்யலாமா? அட யாரா இவன்? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இப்ப எங்களுக்கு சோத்துக்கே லாட்ரி, எங்க குடும்பத்துக்கே சாப்பாடு கிடைக்கும். எங்க வீட்டுக்காரரு அவருக்கு வேண்டியவங்கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருமா. அவங்க வந்திருக்காங்க, நீ போய் உன் சர்டிபிகேட்ல எடுத்துட்டு வாமா. சார் வணக்கம். அண்ணி உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. இது டிகிரி சர்டிபிகேட், இது கான்டாக்ட் சர்டிபிகேட். அப்படியா? உன்னுடைய நன்னடத்தை சர்டிபிகேட்ல குட்னு போட்டிருக்காங்களே. பிஏ படிச்சிருக்கியா? அதுதான் ஜாஸ்தி பணமும் வாங்கியிருக்கிறான் நாகராஜ். பணமா?
என்ன சொல்றீங்க? அந்த பையன் உன்ட சொல்லலையா? என்ன சொல்ல ஈரப்படவியில அவங்க வந்து நிக்கும் போது அந்த செக்ஸி நிக்க
சொல்லி வயது வந்தவர்களுக்கு மட்டும் நீ சூழ்கிறதே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி குறைச்சிடறேன். அது அட்வான்டேஜ் ஆகிட்டு செக்ஸ் விஷயம் எல்லாம் பேசுறேன். சாரி ப்ரொஃபசர், நீங்க அவங்களை லவ் பண்றீங்க அது சரி, தாலி கட்டாமையே பொண்டாட்டின்னு சொல்றீங்களே அது எப்படி? அதுக்கு இருக்கா கையால தாலி கட்டினா தான் மனைவியா? நான் மனசோட அவளுக்கு தாலி கட்டிருக்கிறேன், இது அவளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்கும் அவதான் என் பொண்டாட்டி. ஆமா நம்ம பொண்டாட்டி, உங்க பொண்டாட்டி. வெரி குட் பாய், வெரி குட் பாய். பெண்ணினமே அருங்குல கலமே, அருங்குல கலமே. நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன பெருமூச்சாவது விட வச்சிருக்கா ஆத்துக்காரி? அண்ணம் ஒரு பெண் போல வந்ததோ அன்றாடும் ரோஜா. மண்டால ஒரு கிலோ 2.40 ரூபாய். நம்ம வீதி கிளியா பெற்ற வரடா. நம்ம மாதவியா? மாதவி கிளியோ பாத்திர. ஏய் இந்த பொண்ணுதான். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போக்க ஜெர்மனியா? என்ன இந்த பொண்ணு இந்த பசங்களோட போயிட்டு இருக்கா? அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சே. அப்ப அவ அப்படி இப்படி இருந்தானோ? அப்படி இப்படி இருந்தா என்ன? ரொம்ப நெருங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல வந்து என்ன ஆம்பளைங்க அசடு வழிஞ்ச எனக்கு பிடிக்காது. கமான், என்ன விஷயம்? இங்க முதலாளி உங்களை பாக்கணும்னு. யார் உங்க முதலாளி? இந்த வட்டாரத்திலேயே பெரிய புள்ளி, எக்ஸ்ரமே நமச்சிவாயம். அவர் எதுக்கு என்ன பாக்கணும்? அது அவர் பெட்ரூம்ல பேசிக்கலாம். ஏம்பா சூரிய வெளிச்சத்துல பேசுற பேச்சா இது? உங்க முதலாளி விஷயம் தெரியாதவர் போல இருக்க. அப்போ கார் எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டுங்களா? எப்படியோ உங்க முதலாளி நைட் கரெக்ட் 9:30 மணிக்கு என் வீட்டுக்கு. ஆஹா அது போதும், அது போதும். இங்கதான் வர. ஐயோ அம்மாடி வா வா. என்ன வேணும்? இந்த லிஸ்ட்ல உள்ள சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா ஈவினிங் நான் திரும்பி வரப்படுத்துட்டு போறேன். இந்தாங்க லிஸ்ட். இதுக்கு லிஸ்ட் எதுக்கு? கடையில இருக்கிற ஜாமான்ல எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு தஜம் போட்டு நானே எடுத்து கொண்டாந்து உன் வீட்டுல வச்சுட்டு போறேன். என்ன சொல்ற? இல்ல உங்க கடையில இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு தேவையான பொருள் தான் சொல்ல முடியாது. புத்திசாலி பொண்ணு நீ. அம்மாடி என்ன வந்து பொண்ணு இல்ல நீ போ. அம்மாடி என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். தொண்டையில புளிய வச்சு அரைச்ச மாதிரி வார்த்தை ஒண்ணு கொண்ணு பின்னிக்குது. டைம் ஆச்சு வர. கண்ணு ஒண்ணு இல்ல உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஆசை. காத்தாட உன் வீட்டு பக்கம் வரட்டா? ராத்திரி 9 மணி, ஒத்து வருமா? ஒத்து வருமாவா? 8 மணிக்கே கடை அடைக்கிறேன். சரி வாங்க. ஐயோ ஐயோ ஏ பையா அந்த சென்டர் வைடா. டேய் பாதுகுட்டி இங்க வா. இங்க வா சொல்லல, அங்கேயே திரு திருன்னு முடிச்சுட்டு நின்னா எப்படி? அடே ஜோசப், திரு திருன்னு முடிச்சாலும் எப்பொண்டாட்டி கண்ணழகு பாத்தியடா. நீங்க என்ன? நீங்க லட்சணமா அடக்க ஒடுக்கமா நடந்து போக வேண்டியதானே? அந்த மழை கிடக்காம கூட ஈன்னு இழுச்சிட்டு நிக்கிறேன். ரோட்ல 1000 காலி பசங்க போறாங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஜோசப் சொல்றான். ஆமாங்க, எங்களுக்கு மேல ரொம்ப கோவம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாத. புரியுதா? ஆமா நீங்க யாரு? நான் யாரா? அந்த உன் புருஷன். மாதவி ஸ்கூலுக்குள்ளே நுழைகிறார். குழந்தைகள் அவளை கட்டி பிடிச்சிட்டு சிரிக்குதுகள். அதுகளோட உள்ளே போறா. தன் வகுப்பு அறைக்குள்ளே புத்தகங்களை வைக்கிறா. தீர்க்கதரிசி, நாளையில இருந்து ஸ்கூல் டயத்தை மாத்தணும் இல்ல உன் டயத்தை மாத்தணும். அந்த பொண்ணு முகம் இருக்கே, அந்த முகத்தை பத்தி இனிமே சொன்ன உன் முகத்தை திருப்பி உன் வீட்டு பக்கம் வச்சுக்கணும். தீர்க்கதரிசி,
அது எப்படியா கண்ணை மூடிட்டு இவ்வளவு கச்சிதமா அந்த பொண்ணு என்னென்ன செய்யறாள் அதெல்லாம் சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப ரெகுலர் சார். காலையில 8 மணிக்கு பச்சை கலர் டம்ளர்ல தண்ணி குடிச்சான்னா அடுத்த நாள் பார்த்தாலும் அதே பச்சை கலர், அதே டம்ளர், அதே தண்ணி, அதே வாயி. ஐயோ ஐயோ, அங்க பாருங்களேன், அங்க பாருங்களேன், லோயர் கிளாஸ் நடத்துறீச்சையும் என்ன ஹை கிளாஸா இருக்க வரதேடா. இனிமே அவன் என்ன செய்தாலும் சரி, நீ அந்த பக்கமே பார்க்கப்படாது. பார்த்த கண்ணுல சுடு தண்ணியை ஊத்திடுவேன். வா. நான் இவ்வளவு தூரம் உன்னை எதிர்பார்க்கல. கல்லா பெட்டியில நிறைஞ்ச காசு மாதிரி தக தக தகன்னு நிக்கிற. ஐயோ, நெல்லூர் பச்சரிசி மாதிரி பல்வரிச, குன்னத்தூர் கருப்பட்டி மாதிரி. புரிஞ்சா? சரி, பால் சாப்பிடுறீங்களா? வா சாப்பிடுவோமே. கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கொண்டா. பிஸ்தா நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ரூம்ல கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிருங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன். வா வா. மன்மதலீலையை வென்ற புண்டோ 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 புண்டோ. அத்தப்படியாருக்கு வைத்தான் 60 ரூபா. இது கருப்பு, இது சோப்பு, இது பருப்பு, இது அபாரம், இது அழிச்சு. 60, 20, 80, 90, 95, 98, 100, 120, 124. ஒரு பொண்ணோட சொகத்தை அனுபவிக்கிறதுக்கு 124 ரூபா, 45 பைசா செலவு பண்ணித்தான் தீரணுமா? போட்டுமே இன்னைக்கு 124 ரூபா 45 பைசா. இது இது போண்டிட்டா என்ன புழுசு? இது நம்ம கடையில கிடையாது. கல்லு மாதிரி இருக்கு. இது என்ன காலு மாதிரியே இருக்கு? அந்த பொண்ணுக்கு உன் பொண்ணோட வயசு இருக்கும், உனக்கு வெக்கம் இல்ல? நீ ஒரு பெரிய மனுஷனா? கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஊர்வலமா கூட்டிட்டு போறேன். அப்ப என்ன செய்ய போறே? வேன் வரும்ல. நீ செஞ்ச வேலைக்கு வேன் வேற வேணுமா? அப்படியே மலைச்சு நின்னுட்டா. உலகமே ஈஸ்ட்மேன் கடல தெரியும். நீ என்ன, விஸ்கியா பிராண்டியா? விஸ்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா குடி. போலீஸ் கேலிஸ் ஒண்ணு பயப்படாத. நான் போலீஸுக்கு பயப்படுறதே இல்ல. என்ன கண்டா போலீஸே பயப்படும். நீ போய் ரெண்டு கிளாஸ் டம்ளர்ல வாட்டர் கொண்டு வா கண்ணு. இனிமே நமக்கு ஈஸ்ட்மேன் கடல் ஜாலிதான். நீங்க அந்த ரூம்ல இருங்க, நான் கிளாஸ் கொண்டுட்டு வரேன். காதல் ராஜ்யம் என்னது? காவல் ராஜ்யம். காவல் ராஜ்யம் என்னதுதான் ஐயா? இன்ஸ்பெக்டர் நீங்களும்மா. ஷட் அப். ஏய்யா, வேஷத்தை மாத்திட்டு வர்றியா? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் உலாத்துற பாரு, அதுவே நீ போடுற வேஷம் தான் ஐயா. போய் அந்த பெஞ்சில உட்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் நினைச்சா மிரட்டுறிய. போய் உட்காரிய. நீயமா? இங்க விஸ்கி, நான் பிஸ்தா. இந்த
கொஞ்ச நேரத்துல இந்த பெஞ்சே ஹவுஸ்ஃபுல் ஆயிரும் போல் இருக்கு. எத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்கானோ? அடுத்த டிக்கெட், அடுத்த பால். அப்ப தண்ணி உட்காந்து இடம் கொடுப்பா. இந்த இடத்துல எச்சாவது சேர்மன் ஆவதுங்களா? ஒரு டீச்சரை தேடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா வருவாங்க. இங்க ஸ்கூல் கரஸ்பாண்டே வந்திருக்கீங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பேன். நோ நோ, உன்னோட உறவு வச்சுக்க வந்திருக்கேனே, நான் தான் அதிர்ஷ்டசாலி. பால் சாப்பிடுறீங்களா? பாவி மக, ஒரு டம்ளர் பாலை வச்சுக்கிட்டு எத்தனை பேரையா சமாளிக்கிற அந்த குட்டி? நான் கட்டில போய் உட்கார்ந்துருக்கேன், பாலை கொண்டுட்டு வா. உங்களுக்கு முன்னால வந்தவங்களே இன்னும் பால் சாப்பிடல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இன்ஸ்பெக்டர் சாரா, வாங்க சார். என்ன சார், சின்ன பொண்ணு ஏதோ வயசு கொள்ளாத தப்பு பண்ணிருச்சு, இதுக்காக கையில விளங்க மாட்டி தெருவில் கூட்டிட்டு போறது நமக்கெல்லாம் அழகா? நீ போமா, நீ போ. நம்ம இன்ஸ்பெக்டர் தான். விலங்கு மாதவிக்கு இல்ல, பின்ன யாருக்கு? இந்த ஆளுங்களுக்கா? அட பாவிங்களா, சுத்துறதுதான் புடவை பின்னாலே, மறையிறதும் புடவை பின்னாலயா? என்ன தப்பு பண்ணணும், எதுக்கு இப்ப எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? துணை இல்லாத ஒரு நல்ல பொண்ணு கிட்ட கௌரவ குறைவா நடந்திருக்கீங்க. ரோடுல பெண்களை கலாட்டா செய்யறதே சட்டப்படி குற்றம். நீங்க வீட்டுல வந்து தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அது அதை விட குற்றம். இந்த தடவை எனக்காக உங்களை மன்னிச்சு விட்டுருங்க. விட்டுடுங்க சார், விட்டுடுங்க சார. என்னோட உடம்பு நானே வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு மத்தவங்க அதை நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிளீஸ், எனக்காக இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. This is the first and last warning to you. Be careful. என்னம்மா, என்னாச்சு? மாதவி, எதடி சத்தம்? என்னம்மா இது, முக்கியமான சட்டம் படிச்சிட்டு இருக்கேன், சும்மா தொணத்தொணத்துக்கு. அது இல்லடி, நாவல்ல வர்ற மாதிரியே ஏதோ பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு என்னமா பயமா இருக்குமா? வேற ஒண்ணும் இல்லம்மா, என் கால் பட்டு டம்ளர் உருண்டுச்சு. அப்படியா? மாதவி, கதவு கிட்ட என்னடி கருப்பண்ணு? ஐயோ ஐயோ, அத அப்பாவோட போட்டுமா? இருக்காதடி, கைய ஆடுற மாதிரி இருக்கு. மாதவி, நான் நினைக்கிறேன் போன வாரம் மண்டையை போட்டானே அந்த தலைவக்கார, அவ ஆவியா இருக்குமா? உன் சத்தத்தை கேட்டு எந்த ஆவி நின்னுகிட்டு இருக்கோம், ஓடி போயிடாது. ஏண்டி கத்துற? அது ஆவி இல்லம்மா, அப்பாவோட கோட்டுதான். உன்னோட பெரிய தொலைய போச்சு. இதுக்குதான் மருமன் அவர்களை படிக்காத படிக்காதன்னு சொல்ற, கேக்குறிய? என்னடி பண்ணுவேன், இந்த மாதிரி நாவல்களை என்னால படிக்காம இருக்க முடியல. படிச்சாலும் உயிர் போகுது, படிக்காட்டா உயிர் போயிடும் போல இருக்க. ஏமா கத்துன? நான் இருக்கேன்ல. அதை நம்பி தாண்டி நான் இருக்கேன். பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. அதை நம்பி தாண்டி நான் இருக்கேன். பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. அதை நம்பி தாண்டி நான் இருக்கேன். பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. யாரும் ஒரு
என்னடி குட்டி குரங்க பிடிச்சு மாதிரி பிடிச்சிருக்கேன் உடனே. இப்படி ஒரு பைந்தாங்குழி ஜென்மங்க எனக்கு வந்து வாச்சிருக்கிறேன், கண்ணு குறைஞ்சு பாருங்க. எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே மாதவி, நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு. அப்பாமா? அப்பாவா? எதுக்கும் கால் தரையில படுதா பாரு. இப்படியே கண்ண மூடி பேசியிருந்தா என் கால் தரையில படாது, உன் தரையில தான் படும். அது நம்ம எச்சேர்மேன் நமச்சிவாயம். எங்க போயிட்டு வரீங்க மூணு பேரும்? அது நடக்க கூடாது, நடந்துருச்சு. நாங்க மூணு பேரும் மேல போறோம். கேவல ஒரு பொண்ணு இந்த மூணு பெரிய மனுஷங்களையும் இப்படி அவமானப்படுத்திட்டாளே. உங்களுக்கு என்னையா, நீங்களாவது வெறுங்கைய வீட்டுக்கிட்டு வந்தீங்க. நானு 124 ரூபா 45 பைசாவுக்கு மளிகை சாமான தோல்லையே தூக்கிட்டு வந்தேன், பண்ணிக்கு காவடி எடுக்கிற மாதிரி. அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிறீங்களா? 124 ரூபா 45 பைசா வாய மூடியா, வயசரிச்சிட கலப்பாத. அவளை படிக்கு படி வாங்கினாதான் எங்களுக்கு தூக்கமே வரும். ஆமா, ஊக்க வரலன்னு போயிட்டாலும் அவசப்பட்டு வந்தோம். ஏதோ இப்ப கண்ணுல விலங்க காமிச்சதோட விட்டாங்க, அப்புறம் கையிலேயே மாட்டிடுவாங்க. தூக்கத்துக்கு பதிலா தூக்கம் தான் வந்து சேரும். ஆஜர் இருக்கட்டும், அப்ப மானத்தை பறிக்காம விட மாட்டேன். அவமானம் நமக்கு அடமானம். என்னடா புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கீங்க? அனுப்பு. விளக்க அணைச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு, நெஞ்சு அதுக்கப்புறம் சொல்லுமா சஸ்பென்ஸ்ல வைக்காத. அப்புறம் என்னமா ஆச்சு? அப்புறம் நடந்ததே வயசு வந்த ஒண்ணு மாதிரி பொண்ணுங்க தெரிஞ்சுக்கவே கூடாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு உங்க மிஸ்ஸஸ் கிட்ட என்ன வேலை? இன் வாட் வே தே ஆர் கனெக்டட். அந்த மூணு பேரும் அந்த வீட்டுல இருந்து நடந்து போனதை நேத்து ராத்திரி என் கண்ணால பார்த்தேன் சார். டோன்ட் கால் மீ சார், கால் மீ ப்ரொஃபசர். எஸ் ப்ரொஃபசர். ஆமா, யார் அந்த மூணு பேர்? யாரோ மூணு பேரு, இருட்டுல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. வர வர, அவ சுத்த மோசமா போயிட்டான். எவ்வளவு தடவை வான் பண்றது? இரு இரு, அவ வீட்டுக்கே போய். ப்ரொஃபசர், உங்க மிஸ்ஸஸ் கமிங். இருங்க இருங்க, டியூஷனுக்கு வந்த உடனே புத்தகத்தை பிரிக்கிறது தப்பு. முதல்ல சாப்பிடுறதுக்கு, அப்புறம் தான் படிக்கிறதுக்கு. டீச்சர், உங்களுக்கு மாசம் 15 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு 30 ரூபாய்க்கு பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் தின்னுட்டு போயிடுறமே, எப்படி டீச்சர் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? நீங்க கொடுக்கற ஃபீஸ் 15 ரூபாய் பிளஸ் உங்க அன்பு 15 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 30 ரூபாய். நோ, யூ ஆர் ராங். நம்ம டீச்சர் மேல வச்சிருக்க அன்புக்கு 15 ரூபாய் தான மதிப்பு. யூ ஆர் கரெக்ட், அதுக்கு மதிப்பே கிடையாது. வில மதிக்க முடியாது உங்க அன்புக்கு முன்னால. சாக்லேட்டுக்கு நான் கொடுக்கற பணத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடுது, அதனாலதான் கட்டுப்படி ஆகுது. இன்னைக்கு என்ன பாடம்? தாங்க பாரு. என்னையா? உன்னதான் பின்ன மொட்டை மாடி உடைய பேசிட்டு இருப்பேன். ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நேற்று ராத்திரி உன் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களாமே, யாராவது? இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன முறைக்கிற? தொலைச்சு தொலைச்சு. ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? நான் உன் புருஷன். என்ன இது இருந்தா என்ன யாருன்னு கேட்பேன். நீங்க என்ன எனக்கு தாலி எடுத்துறீங்க புருஷன் முறை கொண்டாடுறதுக்கு? இல்ல, நான் உங்க மாமா மகளா? நேத்து இப்படித்தான் ரோட்ல போகும்போது சொல்லிட்டு போனீங்க, இப்போ சொல்றீங்க. இந்த மாதிரி கிறுக்கத்தனத்தை எல்லாம் நாளை பொறுத்துட்டு இருக்க முடியாது. இனிமே இப்படி பேசி கேசி வம்பு பண்ணீங்க, நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல் சார். டோன்ட் கால் மீ சார், கால் மீ ப்ரொஃபசர். இருந்தாலும் உங்க மிஸ்ஸஸ் உங்களை இப்படி திட்டிக்க கூடாது சார். நாம அவங்க நன்மைக்காகத்தானே சொல்றோம். என்ன, அவ சரியா புரிஞ்சுக்கல? எனக்குள்ள இருக்கிற மனசை புரிஞ்சுக்கல? அந்த மனசுல நிறைஞ்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்கல? அந்த காதலுக்குள்ள இருந்து தலை நிட்டுற உரிமையை புரிஞ்சுக்கல? புரிய வைக்கிறேன்.
இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கற மாதவி டீச்சர் தவறான வழியில் நடக்கிறான். அதுக்கு இந்த காலனி கவமானம், அவ வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற எங்களுக்கு கவமானம், எல்லாத்துக்கும் மேல அவ வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கூல் கவமானம். இன்னும் பச்சையா சொல்ல போறான், உங்க ஸ்கூல் டீச்சர் வீட்டுக்கு நைட்டு யாரோ வந்துட்டு போறாங்க. இந்தாங்க ரிப்போர்ட், உடனே அவளை டிஸ்மிஸ் பண்ணுங்க. டோன்ட் கால் மி சார், கால் மி ப்ரொஃபசர். ப்ரொஃபசர், டிஸ்மிஸ் ஹர் ஃபர்ஸ்ட் அண்ட் டிஸ்கஸ் வித் மீ நெக்ஸ்ட். ஜடாயி மாதிரி வந்தா குத்துவ குத்துன்னு குத்தனா வெக்கையை விரிச்சான் பறந்து போயிட்டானே. கூப்பிட்டீங்க என்ன பியூன் வந்து சொன்னா? ஆமா கூப்பிட்டேன். உன் மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ஸ்கூலுடைய பேர் என்ன, இந்த கரஸ்பாண்டுடைய அந்தஸ்து என்ன, ராத்திரில உன் வீட்டுல ஆளுகளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ கண்டபடி. சுருக்கமா விஷயத்தை சொல்லுங்க. குழந்தைகளுக்கு நான் கணக்கு போட்டுட்டு வந்திருக்கேன், அது பாதியிலே நிக்குது. நம்ம கணக்கு தான் பாதியிலே நிக்குது. தப்பு கணக்கெல்லாம் எப்பவும் பாதிக்கு மேல தாண்டறது இல்ல. சரி, ஏன் பேச்ச வளர்த்துவானே? விஷயம் இதுதான், அந்த காலனியில உள்ளவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஸ்ரீதர் தலைமையில உன் மேல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீதர் தலைமையில? ஆமா, உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ப்ரொஃபசர் அவருடைய தலைமையில தான். நீ நடந்த கட்டவ உன்னை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரிப்போர்ட் உண்மை நினைக்கிறீங்களா? நோ நோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்க நீ நடத்த கட்டவ உன்னை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன நினைக்கிற? என்ன அங்க பாக்குற? நாம என்ன பேசினாலும் சத்தம் வெளியிலே கேட்காது. இல்ல, சத்தம் வெளியே கேட்குமோ? எப்படி அரஞ்ச சத்தம் வெளியே கேட்குமோன்னு பாத்து. என்ன சத்தம் கேட்டு உங்க பேர் கெடக்கூடாது இல்லையா? ஏன் சார், என்னதான் அனாதையா இருந்தாலும் ஒரு பொண்ணோட உடம்பு உயிரும் அவ்வளவு மலிவா? கேவலம் யாரோ ஒரு கிறுக்கு ப்ரொஃபசரோட ரிப்போர்ட்ட வச்சுக்கிட்டு என்ன டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? வேணும்னா விசாரணை வைங்க. என் வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போனாங்க, அவங்க அந்தஸ்து என்ன, அத்தனை வெளிப்படையா சொல்றேன். இல்ல விரட்டுறேன், வேண்டாத தீமைகளோட சகவாசத்தை எல்லாம் விரட்டுறேன். நாங்க தான் உன் வீட்டுக்கு வந்துட்டு போனோங்கிறதுக்கு ஆதாரம்? இன்ஸ்பெக்டர் சிவானந்த ஒருத்தர் போதுமே. அவர் தான் இப்ப உத்தியோகத்திலே இல்லையே. நேர்மைக்கு நீதிக்கும் எப்போதுமே அல்பாயுசுன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், எங்களை பத்தி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண, அதை நீயே வாபஸ் வாங்கி இல்லையா? ஆக மொத்தம் நைட்ல உன் வீட்டுக்கு யாராரோ வந்துட்டு போறாங்கிறது உண்மைய ஒழிய பாண்டுரங்கம்மன் கோயில்ல என்ன சொல்ற? நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோமா? அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு தான் தவறான பாதையில போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க டிஸ்மிஸ் ஆர்டருக்கும் தவறான பாதையில போக சொல்றீங்களே சார். சோ டயத்தை வேஸ்ட் பண்ணி உன் சர்வீஸ் காலத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் வேணுமா இல்ல? எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் வேண்டாம் சார். டேய், எனக்கு தெரியும் நீ புத்திசாலி பொண்ணாச்சுதே, சூழ்நிலை அனுசரிச்சு நடந்துக்குவேன். ஆமா, சூழ்நிலை அனுசரிச்சு நானே என் வேலையை ராஜினாமா பண்றேன். நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது இல்ல சார். மாதவி வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுவேன். உடம்பு மனசு சுத்தமா இருக்கும்போது எனக்கு என்ன சார் கஷ்டம்? ஆல்ரைட், ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு போறேன். வாங்க. நினைக்கிற மாதிரி ஸ்ரீதர் ஒரு சாதாரண ப்ரொஃபசர் இல்ல, ஒரு பெரிய பணக்கார எடுத்து பையன்.
அதை விட பெரிய அறிவாளி. அவருடைய வாழ்க்கையில் அவர் கனவு கண்டுகிட்டு இருந்த லட்சியங்கள் என்ன தெரியுமா? தன்னுடைய விஞ்ஞான அறிவு, பட்டம், பதவி எல்லாமே ஜனங்களுக்கு பயன்படக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் செலவழியணுங்கிறது. அதுக்காகவே அவர் துடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கான சந்தர்ப்பம் ஒரு தடவை அவர் தேடி வந்துச்சு. ஜெர்மன் கவர்மெண்டே அவரை செலக்ட் பண்ணி அழைப்பு அனுப்பிச்சிருந்தாங்க. தன்னுடைய லட்சியம் நிறைவேறப் போகுதுன்னு அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல ஏதோ சில காரணங்களுக்காக இவர் அனுப்பாம வேற யாரையோ அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அடி அவரால் தாங்கிக்க முடியல, மனசுடைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எந்த ஊர்லயும் சரி எந்த வேலையிலையும் சரி நிலையா இருக்க மாட்டார். இப்ப கொஞ்ச நாளா இங்க அவர் நிலையா இருக்காருன்னா அதுக்கு நீதான் காரணம். ஏதோ தெரியல, உண்மையில அவருக்கு அளவு கிடந்த ஈடுபாடு. பணக்காரங்களோட வெற்றிகள் தான் ஒரு ஏழை பாதிக்கும் சொல்லுவாங்க. இங்க ஒரு பணக்காரரோட தோல்வி ஒரு ஏழையை பாதிச்சிருக்கு. நான் அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறேம்மா. நான் வரேன் சார். நீங்க மாதவியோட விஷயத்துல நடந்துட்டு தவறு. அந்த பெண்ணோட வேலை போனதுக்கு நீங்க காரணம் ஆகலாமா சார்? அவ என் வைஃப், இது எங்க பர்சனல் மேட்டர். இத பத்தி கேக்க நீங்க யார்? நான் பிரின்சிபல். ஐ கேன் அட்வைஸ் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி அட்வைஸ் ஃப்ரம் எனிபடி. இந்தாங்க ராஜினாமா. தங்கடி, என் தங்க கட்டிகளா இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? டீச்சர், உங்ககிட்ட டியூஷன் படிக்க வேணாம்ட்டு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க டீச்சர். என்ன சொல்ற? ஆமா டீச்சர், உங்ககிட்ட டியூஷன் படிக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னாரு டீச்சர். ஆமாங்க டீச்சர், எங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க டீச்சர். என்னடி நீங்க நீங்க சொல்லுடி. நீங்க கேட்டவங்களா எங்களுக்கு எடுத்துருவீங்களா? அம்மா சொல்லுச்சு டீச்சர். அநாத பொண்ணுகளுக்கு வயசு ஒரு சாபம், வளர்ச்சி இன்னொரு சாபம். நீங்க எல்லாம் போய் நல்லா படிக்கணும். அம்மா அப்பா சொல்றத கேட்டு நடக்கணும். அன்னைக்கு பாடம் படிக்கிறாங்க இந்த ஏழு டீச்சர் கடைசியா தர சாக்லேட். அழக்கூடாது, யாரும் அழக்கூடாது. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மார்குட்டி, ஏன் அழுவ? டோன்ட் வரி, உனக்கு எது வந்தாலும் நான் இருக்கேன். என்னால உன் வேலை போச்சு, உன்னால என் வேலை போச்சு. ஆமா, நானும் வேலை ராஜினாமா பண்ணிட்டேன். கூப்பிடுறேன். என்னமோ இவருக்கு பேட்டி வேணுமா? உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்கிறேன், உள்ள வாங்க. சிகப்பு விளக்கு கதை உங்க பத்திரிக்கை தேவையா? என்னுடைய முன்கதை உங்களுக்கு தெரியும். பின் கதையும் இப்ப புரியும். எடப்பட்ட கதை தெரியணுமா? ஆக்சிடென்ட், வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்து. இந்த விபத்து காரணம் யாரு? சொன்னா வேதனைப்படுவீங்க. சொல்லாட்டா உங்க பத்திரிக்கை மேட்டர் கிடைக்காது. இந்த இடத்துல பார்த்த உடனே எனக்கு வேதனை வந்தாச்சு.
நீ சொல்றதுனாலயே எனக்கு வேதனை வர போகுது. காரணம் என்ன பெத்தவங்க. What do you say? என்ன பெத்தவங்கன்னு சொன்னேன். என்ன மலைச்சு போயிட்டீங்க? மேட்டர் நல்லா இருக்குல்ல? இது என்ன மேட்டர்? இதை விட அழகான ஸ்டோரி எல்லாம் இருக்கு. என்ன போல சிலருக்கோ பெத்தவங்க, இன்னும் சிலருக்கோ பிரதர்ஸ், இன்னும் சிலருக்கோ ஹஸ்பண்ட். ஆனா பண்புக்கு பாடம் சொன்ன மணிவாசன் சாரோட வளப்பு மகளே, பெத்தவங்களே இப்படி நிறுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெத்தவங்க தான் நிறுத்தினாங்க. பண்புக்கு பாடம் சொன்ன அதே மணிவாசன் சாரோட நண்பர்கள் தான் இங்கே வரவு வச்சிருக்கிறாங்க. அதிர்ஷ்டம் செஞ்ச பெண்களுக்கு தாலி கட்டின புருஷனோட அழகான முதலிரவு கிடைக்கும். ஆனா எனக்கு முதல் வரவு கிடைச்சது. இரவுகள் என்ன, படுக்கைகள் என்ன, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கட்டில் பழக்கம் கடைசி வரைக்கும் ஆயிடுச்சு கௌதம், கடைசி வரைக்கும் ஆயிடுச்சு. மனசாட்சி தொட்டு சொல்லு, உண்மையிலேயே இந்த வாழ்க்கை விரும்புறியா? உண்மையா சொல்றேன் கௌதம், என் மனசாட்சியை விட என் படுக்கை எனக்கு மெத்தனை இருக்கு. உணவு, உடை, இருப்பிடம், ட்ரிங்க், சிகரெட், வாழ்க்கைக்கு இதை விட என்ன வேணும்? நமக்குன்னு ஒரு பண்பாடு, நமக்குன்னு. குழந்தைத்தனமா பேசாதீங்க. பண்பாடுங்கிறது இடத்துக்கு இடம் மாறுற பச்சோந்தி. வீட்டுல ஊதுவத்தி போகதான் பண்பாடுன்னா, இங்க சிகரெட் போகதான் பண்பாடு. நான் உன்னை இந்த பண்பாட்டுக்கு புறம்பான இடத்துல இருக்க விட போறதில்ல. உனக்கு நான் வாழ்க்கை தரேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணமா கௌதம்? சிகப்பு விளக்கு கதாநாயகி பத்தி பத்திரிகைகளை எழுதுங்க, மத்தவங்க ரசிப்பாங்க. ஆனா சிகப்பு விளக்கு கதாநாயகிய மனைவியாக்க நினைக்காதீங்க, மத்தவங்க சிரிப்பாங்க. பேட்டி முடிஞ்சது, போகலாமே. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். போகல, மேலும் தங்கணும்னா உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ஷன் தோல் கண்டார் தோலே கண்டார் ஒரு கடல் கமலம் என்ன, தார் கண்டார் தாலே கண்டார் கண்ட அன்னம் ஒரு பெண் போல வந்ததோ அன்றாடும் ரோஜா அன்னம் அன்னம் இந்த சாச்சா சீதா விராட்டி தரிசனம் பண்ண மாதிரி இருக்கு. உட்கார்ந்து இத சாப்பிடல. இதா சாமுண்டி, சங்கரா என்னடா பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்தது, அதான் வந்தேன். பாருங்க, நன்னா பாருங்க, நான் தான் டெய்லி மேல இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கேனே. உங்களையும் பாக்குறேன், உங்களை பார்த்து உருகிற வாளியும் பாக்குறேன். அப்ப நினைச்சுக்க கூடாது, மேல இருந்து கீழே பார்த்தாலும் அழகா இருக்கு, கீழே இருந்து மேல பார்த்தாலும் அழகா இருக்கு, எந்த ஆங்கில இருந்து பார்த்தாலும் நீங்க அழகாவே இருக்கு. இந்தாங்க. என்னது? உங்க டாக்டர் எங்கிட்ட தான் டியூஷன் படிச்சுட்டு இருந்தா, திடீர்னு நீங்க டியூஷனை நிறுத்திட்டீங்க. அவளை சேர்க்கும் போது நான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுத்துட்டேன், வரேன். கொஞ்சம் நில்லுமா. என்ன? உன் வேலை விஷயமா நீ என்ன பார்க்க வருவேன்னு தீர்க்கதரிசி சொல்லியிருந்தான், அது சம்பந்தமா தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ உண்மைதான், பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு வேலை விஷயமாவும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா என்ன பார்த்த உடனே ராமாயணம் சம்திங்கா மாறிடுச்சு, அப்பவே என் எண்ணமும் மாறிடுச்சு. பெண்களை சிஸ்டர்லியா தான் நினைக்கணுங்கிறது இல்ல, சீப்பா நினைக்காமாவது இருக்கலாம் இல்லையா? என்னுடைய ட்ராஜடி பாத்தீங்களா? நான் சாப்பாட்டை நினைச்சு எங்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் சுகத்தை நினைச்சு எங்கிட்டு இருக்கீங்க. கேவலம் இந்த மனுஷன் உடம்புல ஓடுற ரத்தம் இருக்கு, அது சில நேரங்கள்ல என்ன போல ராமாயணம் படிக்கிறவனையும் சம்திங் பாட வச்சுடுறது. கால விழுந்து கேட்டுக்கிறோமா, எங்களை மன்னிச்சிடும். தவறுன்னு ஒண்ணு இருந்தா மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கணும்னு தெளிவா சொல்லிருக்கம்மா. மன்னிப்புன்னு ஒண்ணு இருந்தா தவறு அதிகமாயிடுன்னு அதே பெரியவங்க சொல்லிருக்காங்க சார். அப்படிலாம் சொல்லாதம்மா, பகவான் மேல சத்தியமா சொல்றேன், இனி இந்த நாக்கு சம்திங் பாடாது. உங்களை நான் நம்புறேன் சார். கூடிய சீக்கிரம் உன்னுடைய வேலைக்கு ஏற்பாடு பண்றம்மா. தேங்க்ஸ், வரேன். நீங்க நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க தேடி போறதெல்லாம் அந்த தீர்க்க தரிசியையும் ராமாயணம் பாக்குறேன்டா. என்னடா சொல்லனே? பின்ன என்னடா அந்த தேங்காய் முடி பாக்குறவங்கிட்ட அவங்களுக்கு அவங்க என்ன பேச்சு? நீங்க எவ்வளவு அன்பு வச்சு பழகுறீங்க, அந்த நான் சொல்றது கொஞ்சமாவது புரிய வேண்டாம். நாம நெருங்கி போக போக அவன் வேலைக்கு போய்கிட்டே இருக்கா, துண்டு பிடிச்ச கலையில சொன்ன.
Sorry, sir. Don't call me, sir. Call me professor. I mean, manager. Sorry, manager, sir.
பண்றேன். உட்காருங்க. என்னையா வெளியில பாத்துக்கிட்டு வண்டிக்குள் நடக்கிறது வெளியே தெரியணும்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா உட்கார். சரி சும்மா நீ உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை சொல்லு. சொல்றேன் சொல்றேன், நீங்க கேட்டு சொல்லாம இருப்பேனா? சொல்றேன், கேளுக்கோ, எல்லாரும் கேளுக்கோ. ராமாயணத்துல சீதா பிராட்டி வில்லன் ராவண வந்து தூக்கிட்டு போறான். இதோ இப்ப மாதவி திபிரிட்டு இருக்கோ, இதே மாதிரி சீதா பிராட்டி அங்க அப்ப மாத்தின்ற. நம்ம கார் மாதிரி ராவண விமானம் திருன்னு பறக்கறச்சு பின்னாடி ஜடாயுவாகப்பட்டவன் வாயு வேகத்துல வந்துட்டு இருக்கான். பின்னாடி யார் வந்துட்டு இருக்கா? ஜடாயு. புரிஞ்சுதா மாதவி? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இதே மாதிரி ராவணனுக்கும் ஜடாயுக்கும் சே ஜடாயு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் ஃபைட். ராவணன் ஜடாயுவை வெட்டி வீச்சு சீதா பிராட்டியோட இலங்கை நோக்கி போயிட்டு இருந்தா. விஷயம் தெரிஞ்சு ராமர் வந்த ஜடாயுவை பார்த்த கண் கலங்கினார். ஜடாயு நடந்த கதையெல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்? சீதா பிராட்டியா தன்னை தேடிந்து வர்றவாளு, தன்னை தூக்கிண்டு போற இடம் தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆபரணங்களை ஒவ்வொன்னா கைட்டி போட்டுட்டே போன. அப்படி புரியுதோ? சீதா பிராட்டியார் தன்னை தேடிந்து வர்றவாளுக்கு தன்னை தூக்கிட்டு போற இடம் தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆபரணங்களை ஒவ்வொன்னா கைட்டி போட்டுட்டே போன. தன்னுடைய ஆபரணங்களை ஒவ்வொன்னா கைட்டி போட்டு என்னையோட அந்த தூரு குடிச்ச கழுதியோட குழுப்பெல்லாம் அடங்கிப்போம். பெரிய கற்புக்கரசி மாதிரி நம்மளை அன்னைக்கு அவமானப்படுத்தினால பாண்டு அதெல்லாம் சரிதான். பணத்தை செலவு பண்றது நாம, பலனை அனுபவிக்கிறது இந்த மொரட்டு பசங்களா. ஐயோ, கைய பிடிச்சு எடுத்துக்கிட்டு போறானே. அடே, இந்த கிறுக்கு ப்ரொஃபசர் இங்க எங்கேயே வந்தா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம எச்சேர்மன் அவங்க ஆட்களுக்கு பிரியாணியா கொடுத்து வளர்த்து வச்சிருக்கிறாரு. இப்ப கண்ணாடிக்காரன் வாங்க போறான் பாருங்க. வாங்குறானுங்க
என்ன அது எல்லா பையனும் தலை தடிக்க ஓடுறான்? ஒண்ணு கவலைப்படாதீங்க, தண்ணியை குடிச்சிட்டு வந்து அடிச்சாலும் அடிப்பானுங்க. இந்த இந்தாளா இருக்கிறேன் பாத்துட்டு போ. கண்ணாடிக்காரன் பாக்குற மாதிரி தெரியுது. நாளைக்கு கடந்த இருக்க ஆள் நான் போயிருந்தியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மாதுகுட்டி என்ன மெதுவா ஸ்கூட்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஐயா கொஞ்சிருங்க வண்டிக்காரர், காலில் அடிபட்டு இருக்கு, நடக்க முடியல. மெயின் ரோடு வரைக்கும் எங்களை உங்க வண்டியில கொண்டு போய் விடுங்களா. வாங்க சாமி. அவர்கிட்டே போய் என்ன பிடிக்கும். என்ன குழம்பு பிடிக்கும், என்ன கறி பிடிக்கும் கேட்க வந்தா? சமையல் ஐட்டங்களை பத்தி சம்சாரம் கேட்கிறாப்லயோ? பேஷ் பேஷ். உன் கண்ணை பாக்குறப்போ மீன் குழம்பு பிடிக்கும், கண்ணத்தை பாக்குறப்போ தக்காளி கூட்டு பிடிக்கும், கைய பாக்குறப்போ வெண்டைக்காய் பச்சடி பிடிக்கும். உன் காலை பத்தி நினைச்சாவே முருகக்காய் குழம்பு. நம்ம சொல்லி அப்படியே நீங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விளக்கமா உங்ககிட்ட சொல்றோம். அந்த மாதவியார இந்த வட்டாரத்துக்கே கெட்ட பேரு சார். முதல்ல டீச்சர் தொழில் பாத்துக்கிட்டு இருந்தா, ஒரு மாதிரியும் தெரிஞ்ச உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இப்ப என்னடா முழுக்க முழுக்க அதே தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டான். பக்கத்துல டீசெண்டா இருக்கிறவங்க எல்லாம் இதை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா சார், நீங்க தான் அவளை அரெஸ்ட் பண்ணி எங்க காலுக்கு ஏற்பட்ட கட்ட பேரை போக்கணும். பெரிய மனுஷங்களா இருந்துட்டு இதை வளர விட்டுட்டே போறது எங்க கௌரவத்துக்கு அவ்வளவு சரியா இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல திடீர்னு ஒரு பொண்ணு மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியாது. பார்க்கலாம், நீங்க எல்லாம் சொல்றதுனால இன்னில இருந்து அந்த பொண்ணோட வீட்டை போலீஸ் கண்காணிப்புல வைக்கிறேன். அப்படி ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இவ்வளவு பேர் உங்களுக்கு பென் ஃப்ரெண்ட்ஸா? இத பார்த்தே மறைச்சு போயிட்டியா? இது ஆஃப்டர் ஆல் நதிங். இந்த மாதிரி ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு பென் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். எந்த பத்திரிக்கையில பேராண்பர்கள் பதவியை பார்த்தாலும் விட மாட்டேன். உடனே அவங்களுக்கு லெட்டர் போட்டிருப்பேன். அதான் எனக்கு ஒரே பொழுதுபோக்கு. இத்தனைக்கும் பதில் எழுதணுமா நீங்க? ஆமா, எல்லாருக்கும் என்னென்ன எழுத போறீங்க? வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை எல்லாரும் ஒரே விஷயத்தை பத்தி தான் கேட்டிருக்காங்க. நானும் ஒரே பதில் தான் எழுத போறேன். எல்லாரும் என்ன விஷயத்தை பத்தி கேட்டிருக்காங்க? என் கல்யாணத்தை பத்தி தான். உன்னுடைய எதிர்கால மனதை எப்படி இருப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்ப போட்டோ வேணும் சொல்லிருக்காங்க. சரி, இப்ப அதே கேள்வியை நானும் கேக்குறேன். உங்க எதிர்கால மனைவி எப்படி இருப்பா? ரொம்ப அழகானதான். ஆனா கலர் தான் காக்கா கலர். தேங்காய் துருப்பத்துக்கு எங்கேயும் போக வேண்டாம், முன்பு ரெண்டே போதும். கண்ணு லேசா தோரிக்கும், அவ்வளவுதான். அரியே மாதுகுட்டி, உன் போட்டோவே அனுப்பிட்டு நீ அசிங்கமானவான்னு எழுதலாம். எந்த குருடண்டி நம்புவா? நீ வேணா பாரு. இப்ப நான் அனுப்ப போற போட்டோவை பார்த்துட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா இடங்கள்ல இருந்தும் ஓ பொண்டாட்டி ரொம்ப அழகான பண்ணு லெட்டர் வரப்போதா கேப்பானே. என்னுடைய போட்டோ நான் யாருக்கும் தரப்பல இல்ல. நாங்களும் யார்கிட்டையும் கேட்கிறாப்ல இல்ல. என்ன ஐயைய என்ன இருக்க? இது அமெரிக்காவுக்கு,
இது ஆப்பிரிக்காவுக்கு. இதெல்லாம் எப்ப எடுத்தீங்க? எப்பவா? கோலம் போடுறப்ப, பால் வாங்குறப்ப, அவ்விடத்துக்கு தெரியாமல் பணியின் கை கேமராவில் எடுத்தது. இரு, அடுத்தது எங்க மாமாவுக்கு. மாமாவுக்கா? ஆமா, ஊர்ல எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அனுப்பி சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை படிக்க சொல்ல போறேன். அவர் அதுக்கு சம்மதிப்பார? அவர் சம்மதிக்கலன்னா இருக்கவே இருக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ். உனக்காக ஒரு கம்பெனி மேனேஜர் கிட்ட வேலைக்கு சொல்லி இருந்தேன், அவன் உன்னோட சர்டிபிகேட் வேணும்னு சொன்னான், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் சார், நான் கொண்டு வந்துறேன். அம்மாடி, முதல்ல நேக்கு ஒரு டம்ளர் ஜலம் கொடு. சரி சார். ஒரு பெண் எல்லா விதத்திலையும் சமூகத்தோட போராட வேண்டியிருக்கு. எல்லா இடத்திலையும் பாம்புகள் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன எப்படியும் தீண்டிடுறான்னு பாக்குறாங்க. அது என் உயிருள்ள வரைக்கும் நடக்காது. அது என் உயிருள்ள வரைக்கும் நடக்காது. நடந்துக்குமா? யாரையும் நம்பிடாத. என்ன உள்பட யாராவது ஒருத்தரையாவது நம்பித்தானே சார் ஆகணும். வாழணும்னா சர்டிபிகேட் கொண்டாமா? தெய்வமே, நான் மனசுல நினைச்ச காரியத்தை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டேன். சக்சஸ். எங்க கல்யாணத்துக்கு மாமா பரிபூர்ண சம்மதம் தெரிவிச்சு லட்சம் எழுதிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். நீ உட்கார். மாது, இங்க மாமா கல்யாணம் சம்மதிச்சிட்டாரு, லெட்டர் கூட எழுதியிருக்காரு. அப்படியா? முகூர்த்த தேதியை கூட என்னையே குறிச்சு சொல்லிட்டாரு. மாது, மாது, இந்த அழகான கழுத்துலதான் நான் தாலி கட்ட போறேன். சொல்ல வரணும் இன்ஸ்பெக்டர் சார். எங்க காலனிக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை ஒரு வழியா போக்கிட்டீங்க.
உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க வர சார். வணக்கம். நீங்க தான தம்பி நைட்ல வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போறாங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதனால ஸ்கூலை விட்டு அவளை டிஸ்மிஸ் பண்ணேன். அது மட்டுமா, நைட்ல அவ வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போறாங்கன்னு விசாரிக்கவும் செய்தேன். அதுல இவரும் ஒருத்தர். தம்பி தப்பா எடுத்துக்க கூடாது, என்னதான் வயசாயிருந்தாலும் பொம்பளை என்ன ஒரு சபலம் தானே. 124 ரூபாய் 45 பைசா ஒரு நாள் ராத்திரி ஆளுத அவ வீட்டுக்கு மளிகை சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு கால தொட்ட என்னாரு குப்புன்னு வேறத்திருச்சுன்னு சொல்ல வந்தேன். இவர் மட்டும் என்னவா சொல்லுங்களையா, என் கூட சாதாரண ட்ரிங்க் சாப்பிடுவா, எப்பவும் சோனா கலக்காத நீட் விஸ்கி எல்லாம் உயிரே விடுவான். காரணிக்கு அவளுக்கு ஏகப்பட்ட தொடர்பு, அவளை போய் கொண்டாட்டி கொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் பின்னாலேயே சுத்தி இருந்துருக்கீங்களே, இது நியாயமா? இது என்ன மாதிரி ஒரு பெரிய மக்கள் நாலு பேரை கேட்காம கூட கல்யாணம் நடத்துக்கு போயிருக்கீங்களே. குழந்தை பிள்ளைங்கிறது சரியா தான் இருக்கு, இந்த வேலை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கொண்டாட்டி இப்படி எல்லாம் போக்குவரத்து வச்சுக்கிட்டு இருந்தவன்னு தெரிஞ்சா நாகம் ஒரு மாதம் காத்துல வரக்கும் மரியாதை மலையேறி இருக்கும். தம்பி நடத்தை கட்டவளை கூட மன்னிச்சிடலாம், ஆனா நல்லவங்கிற போர்வையில உலாத்திக்கிட்டு இருக்கிற நடத்த கட்டவளை மன்னிச்சிட முடியுமா? அது தப்பு இல்லைங்களா? நாளைக்கு கோட்டில உங்ககிட்ட அவளை எப்படி சந்திச்சீங்கன்னு கேட்பாங்க. ஒரு விபச்சாரியா தான் சந்திச்சேன்னு அழுத்தம் திருத்தமா அடிச்சு சொல்லிடுங்க. அட அவ எப்படியா போறா, நம்ம மானம் தானே நமக்கு பெருசு. என்ன பண்ணாரு சொல்லிட்டேன், எத்தனை நாளா பத்தினி மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்திட்டான் அந்த கட்டாடி. ஒரு டம்ளர் பால் போதுமே, ஊரே ஏமாத்திருவாரு. என்ன பாண்டு உனக்கு தெரியாது, மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தார், இப்படி ஏமாத்திட்டாரு, அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு தான் வேலை. அன்னைக்கு ராத்திரி நீங்க மாதவி வீட்டுக்கு போனது உண்மைதானே? ஆமா. உங்களை மாதவி வீட்டுல வச்சுதானே போலீசார் கைது செஞ்சாங்க? ஆமா. உங்களை கைது செய்யும் போது அங்க இருந்த மாதவியும் கைது செய்யப்பட்டான் இல்லையா? ஆமா. அங்க இருந்த வேறு சில ஆண்களும் பெண்களும் கைது செய்யப்பட்டாங்க அப்படித்தானே? ஆமா. இவன் எல்லாவற்றையுமே இந்த பெண் மாதவியும் மறுக்கிறாள். இதில் முக்கிய சாட்சியான நீங்க என்ன சொல்றீங்க? நான் மாதவிய ஒரு விலை மாதா தான் சந்திச்சேன். இந்த பெண் மாதவி பெண் இனத்திற்கே உதாரணமாக விளங்க வேண்டிய ஒரு படித்த பெண், நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டிய சிறந்த சமுதாயத்தையே உருவாக்க வேண்டிய ஒரு ஆசிரியை. இந்த இழிசையில் ஈடுபட்டது மன்னிக்கப்பட முடியாத குற்றம். இந்த பெண் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் எவ்வித சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இளம் வயதுடைய இந்த பெண் மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளிப்பது அவசியம் என கருதுவதால் 6 மாதங்கள் மாதர் புனர்வாழ்வு இல்லத்தில் வைக்குமாறு தீர்ப்பளிக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகிதா ஒவ்வொரு நதியும் பெரும் பாடடி தன் மானம் வயிற்றோடு
வேலைக்கு இந்த புறம் அந்த வேலையை தாண்டிய சாம்பல் கூட பார்க்காது. நடந்த வியாபாரம் இனிமே உன்னுடைய விலையத்தான் வெளியே இருக்கிறவங்க கேட்பாங்களே தவிர உன்னுடைய நிலையை யாரும் கேட்க போறதில்லை. கேட்க வைப்ப. உங்களை மாதிரி கிடைச்சத ஏத்துக்கிட்டு கீழ்படியில இருக்க மாட்டேன். நான் நினைச்சது நடக்கணும். அது வரைக்கும் போராடிக்கிட்டு நீ போராடலாம். ஆனா ஜெயிக்க போறதில்லை. ஜெயிச்சு காமிப்ப. யார் யார் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்க ஊழலே யார் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாரோ அவரையே ஏன் கருத்துல தாடி வெட்ட வைப்பேன். என்னை பார்த்து சிரிச்சு அத்தனை வேலையுமே என் கல்யாணத்துக்கு வந்து அச்சுறது வளர்ப்பேன். அது வரைக்கும் இந்த மாதவி ஓய மாட்டா. பாவம் காணி, இங்க வந்ததுக்கு அப்புறமும் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கியே, ரொம்ப ஏமாற போற. நீ நெருப்பு மாதிரி ஒவ்வொரு நல்ல பெண்ணுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சக்தி உனக்கு தெரியாதடி. ஆனா எனக்கு தெரியும். அந்த நெருப்போட வெளிச்சத்துலதான் என் கல்யாணமே நடக்க போகுது. அப்படி உனக்கு கல்யாணம் நடந்தா நான் பார்த்த கல்யாணங்கள்லயே அதத்தான் ரொம்ப உயர்வா நினைப்பேன். நடக்க தாண்டி போது. எனக்கு நாளைக்கு விடுதலை. எனக்கு இன்னைக்கே விடுதலை டி, இன்னைக்கே விடுதலை. மாதவி, நீங்களா? ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? யாராவது ஒரு பெண் இங்க ஓடி வந்தாங்களா சார்? இல்லையே. எஸ் சார், சந்தேகத்துக்கிடமான பெண். ஐ சீ. சாரி சார். ஓ சாரி. போலீஸ் துரத்து வர அளவுக்கு
மணிவாசன் சாரோட மகளா? திருடுனீங்களா? இல்ல, திருட்டு கொடுத்தீங்களா? நான் திருடவும் இல்ல, திருட்டு கொடுக்கவும் இல்ல. போலீஸுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய காரணம்? மெர்சி ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். திருடினவங்களுக்கும் ஜெயில் உண்டு, திருட்டு கொடுத்தவங்களுக்கும் ஜெயில் உண்டு. வீண் பழி சுமத்தப்பட்டவளுக்கும் ஜெயில் உண்டுன்னு சட்டம் தீர்ப்பு கூறியிருக்கு. நீதியினுடைய ஜாதி குணமே நியாயம் ஒண்ணுதான். சமூகத்தோட ஜாதி குணமே அநியாயம் ஒண்ணுதான். அதுக்கு பலியானவன் நான். ஒழுக்கத்தை பலி கொடுத்துட்டதா அர்த்தமா? அப்படி ஒரு அர்த்தத்தை அநியாயமா சுமத்தி சிபச்சாரிங்கிற முத்திர குத்தப்பட்டவ இந்த மாதிரி இருக்கட்டும். ஆனா நீதியை மதிக்காம வந்து நிக்கலாமா? அநீதியை அடையாளம் காட்டுறதுக்காக கொலகாரியா ஆயுள் முழுக்க ஜெயில இருப்பேன். ஆனா விபச்சாரிங்கிற பேரோட ஒரு நாள் கூட ஜெயில இருக்க மாட்டேன். ஆனா சட்டம் உங்களை துரத்துதே. மான கௌரிமானா இந்த மாதவிய துரத்துதே. பண்பாட்டு ஆசிரியர் மக அவளை பண்பாடு கட்டவன்னு பழி சுமத்தினவங்களை சந்திக்க புறப்பட்டு வந்திருக்கா. இப்பதான் உங்களை என்னால சரியா உணர முடியுது. மாதவிக்குள்ள ஒரு கண்ணகியை என்னால பார்க்க முடியுது. அந்த கண்ணகியோட கற்புக்கு களங்கம் சொன்னவங்க யாருன்னா தெரிஞ்சுக்கலாமா? என் மனசை நேசிச்ச ஒருத்த, என் உடலை நேசிச்ச பல. காமவெறி கொண்டவங்க உங்களை படிவாங்க நினைச்சத நியாயம் இருக்கலாம். அநியாயத்த ஒரு நியாயம் அது. ஆனா காதல் அன்பு கொண்டவ நியாயத்திலயும் ஒரு அநியாயமா? அதை தெரிஞ்சுக்கத்தான் இந்த மாதவி வெறி கொண்டு வந்திருக்கா. உள்ளத்தை நேசிச்சவனையும் இந்த உடலை தேண்ட நினைச்சவங்களையும் இந்த மாதவி விட போறதில்ல. இதுதான் இன்ஸ்பெக்டர் தப்பி ஓடுன பொண்ணோட போட்டோம். பேர் மாதவி. இவ இந்த ஏரியாவை சேர்ந்த பொண்ணுதான். 933 சுமதி, ஹாய். நீ எங்க? இந்த பக்கம். உன்னை பார்க்கணும்னு உங்க சிஸ்டர் காத்துட்டு இருக்காங்க. யூ மீன் மாதவி? மெதுவா பேசு சுமதி. மாதவி இப்ப என் வீட்டுல தான் அடைக்கலமா இருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? பிளீஸ். நான் சொல்றத கேளு. கௌதம் தரப்போற கௌரவமான வாழ்க்கை ஏத்துக்கிடே. கெட்ட போறதுக்கு 1000 சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனா திருந்துறதுக்கு 1 சந்தர்ப்பம் தான் கிடைக்கும். இப்ப அது உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நீ எழுந்துடாதடி. நான் பக்கத்துல இருந்தா பாவம், இந்த நல்லவர் தான் கெட்டு போயிடுவாரே ஒழிய நான் திருந்த முடியாது. ஏன்னா என் பழக்கங்கள் அப்படி. நான் மட்டும் கெட்டு போயிருக்கலனா எங்க அப்பாவும் அம்மாவும் பசியால செத்து போயிருப்பாங்க. தங்களோட பசிக்கு மகளை தீனியாக்கி வாழ்ற ஜென்மங்கள் செத்த தொலை கண்டி. அதுக்கெல்லாம் மண்ணோடு மண்ணானாத்தான் இந்த மண்ணோட பெருமையை வெளியே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி இனிமே அவங்க சாக போறதும் இல்ல, நான் வாழ போறதும் இல்ல. எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் வரேன். வேண்டாம் சுமதி, மறுபடியும் நரகத்துக்கு நீ போகாதே. மனசுல மட்டும் உறுதி இருந்துச்சுன்னா ஒரு பெண் எதையும் மாத்திடலாம். எனக்கு உறுதி இல்ல. சுமதி, நீ வேணா சிகரெட் பிடிக்கிற பொண்டாட்டி ஏத்துக்கலாம், ஆனா உன்னுடைய அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? நல்லா யோசிச்சு பாரு கௌதம். எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. அவங்க விட்டுட்டு போன சொத்துதான் இருக்கு. எனக்கு அப்பா அம்மா குரு தெய்வம் எல்லாமே மணிவாசன் சார் தான். அதனாலதான் சொல்றேன். நீ பாவம், ரொம்ப நல்ல பையன். சுமதி, எங்களுக்காக உன்னுடைய பழக்கங்களை நீ மாத்திக்க முடியாதுல்ல. சரி, உனக்காக நான் என்னுடைய கொள்கைகளையே மாத்திக்கிறேன். நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துக்கு நானும் வரேன். உன்னுடைய அக்காவுக்கும் யார் யாருக்கிட்டயோ நீ கத்துக்கிட்ட சந்தோஷங்களை சொல்லி போடு. அவளை கத்துக்கிட்டோம். அக்கா ஏண்டி, ஏன் இந்த அக்காவுக்கு மட்டும் என்னடி பத்தினி கொள்ள வேண்டி கிடக்கு? ஒரே வீட்டுல வளர்ந்தோம், இனி ஒரே இடத்துல சீரழிவோம். அக்கா கெட்டு போனனா உன்னையும் கெட்டவளா பார்க்க விரும்பல. உனக்கா உன்னுடைய லட்சியம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக என்ன நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். சுமதி, எங்கடா ப்ரொஃபசர்? நீயா? ஆமாண்டா, நானே தான். உன்னோட குரு பத்னி வந்திருக்கேன். எங்கடா குரு? அவருக்கு துரோகம் செஞ்ச நீ இப்ப ஜெயில இருந்து வேற தப்பிச்சு வந்துட்டியா? ஆமாடா, தப்பிச்சு தான் வந்திருக்கேன். எங்கடா வீட்டுக்காரர்? அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு என்ன யோகியதை இருக்கு? யூ டேட்டி ப்ராஸ்டிட்யூட். என்னடா சொன்ன? நானே நடக்கறேன் சொல்லுங்கடா.
தெரியாது. அவர் எங்கே இருந்தாலும் நான் விட மாட்டேன், விட மாட்டேன்டா. என்ன நல்லவன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். அதுக சத்தம் கேக்குது, யாரையுமே காணா. பேய் வீடா இருக்குமோ? அடே சரண்ணா, ஷாக்க குடுத்து ஏன்டா சதுராட வைக்கிற? மிஸ்டர் ஜோசப் பொடியன் தனக்குத்தானே மரியாதை கொடுத்துக்கிறான். எந்த ஊர்? இதே ஊர் தான். ஏரியா? நம்ம ஏரியா. அந்த மாதவியோட போட்டோ எடுங்கப்பா. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? ஆமா, இப்பதான் வந்தா. இப்பவா? ஆமா, இழுத்து ஒரு அற அரைஞ்சா. இழுத்து அரைஞ்சிட்டு வலது கை பக்கமா போறா சார். ஏண்டா டே, உனக்கு ஏண்டா இந்த காட்டி கொடுக்குற புத்தி? உங்களை திருத்த முடியாத, சீக்கிரம் புறப்படுங்க. அவர் எங்க இருக்காரு தெரியாது, அவர் சொந்தக்காரங்க யாருமே தெரியாது. இப்படி ஒண்ணுமே தெரியாம அந்த ப்ரொஃபசரை எப்படி மாதவி கண்டுபிடிக்க போறீங்க? அவரை கண்டுபிடிச்சே தீருவேன். அவரை அவ்வளவு சுலபமா விட்டுட மாட்டேன். அவரை கண்டுபிடிச்சே, அவரை கண்டுபிடிச்சிட்டேங்க உதா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? அவர் வேற எங்கேயும் போகல, இங்கே இருக்காரு கௌதா, இங்கே இருக்காரு. வேணா நண்பர்கள் பகுதியில எப்படி நீங்க அவரை கண்டுபிடிக்க முடியும்? அவருக்கு அந்த பழக்கம் உண்டு கௌதா. வேணா நண்பர்கள் பகுதியில யார் பேர் வந்தாலும் உடனே அதுக்கு அவர் பதில் போட்டுடுவாரு. ப்ளீஸ், இப்ப உங்க பத்திரிகையில என் பேர் வர ஏற்பாடு பண்ணா கட்டாயம் அவர்கிட்ட இருந்து அட்ரஸோட பதில் வரும். இன்னைக்கு இந்த பகுதியில உங்க பேரை வெளியிட நான் ஏற்பாடு பண்றேன். கௌதா, பேரை கொடுக்கறப்போ என் பேர்ல கொடுக்க வேண்டாம். மாதவின்னு பேர்ல இருந்தா நிச்சயம் ஒரு லெட்டர் எழுத மாட்டாரு. ஏன்னா அந்த பேர்ல அவருக்கு அவ்வளவு வெறுப்பு. அதனால ஜானகிங்கிற பேர்ல இந்த வீட்டு அட்ரஸ்ல கொடுத்துருக்கேன். தம்பி, ஏண்டா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவசப்படுறேன்? உனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா சொல்லு. இந்தா பேனா, எழுதி கொடு. எங்க ப்ரொஃபசர் எந்த பத்திரிகையிலாவது பேனா நண்பர்கள் பகுதி வந்தாலும் அதுல யார் அட்ரஸ் கொடுத்தாலும் உடனே பதில் போட்டுருவார். ஏனா நண்பர்கள் பகுதி எங்க இருக்கு? இங்க இருக்கு. பெயர் ஜானகி, வயது 23, பொழுதுபோக்கு போராட்டம். புதுமையான பொழுதுபோக்கா இருக்க இவங்களுக்கு லெட்டர் எழுதலாம். அடுத்தது பெயர் கண்ணுசாமி, வயது 50, பொழுதுபோக்கு துப்பறிதல், குற்றவாளிகளை கண்டுபிடித்தல், விலங்கு மாட்டுதல். 50 வயசு கிழவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? இது கூட புதுசா தான் இருக்கு. ஒருவேளை போலீஸா இருக்குமோ? இருந்தா என்ன, அவரும் ஒரு பேனா நண்பர். இவங்க ரெண்டு பேருக்கும் உடனே ஏற்றது. அப்பாவோட போட்டோக்கு பதிலா உனக்கு நான் இந்த புஸ்தகத்தை தந்துட்டு போறேன். இது பக்கத்துல இருந்துச்சுன்னா அவரே உன்னை பார்த்துட்டு இருக்கிறதா? உன்னோட வேண்டாத பழக்கங்களை இந்த சத்திய சோதனை வச்சே விரட்டணும். நீ விழுந்தவ எழுந்திருக்க, பிடி கிடைச்சா போதும். ஆனா இங்கே எனக்கு படியே கிடைச்சிருக்கு. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். குடிக்கணுங்கிற போதெல்லாம் இத படிக்கணும்னு மாத்திக்க, பழைய சுமதி ஆயிடுவேன். ஹலோ, ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனா? நான் இங்க மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். மாதவிங்கிற பெண் கைதி இங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டா. அங்க ஸ்ரீதரங்கிற ப்ரொஃபசர் வீட்டுக்கு அவ வரலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாக்கா அவளை அங்க புடிச்சிடலாம். ப்ளீஸ் டூ தட். ஏமாத்திட்டேடி பாவி, இப்படி இல்லாமோ கண்ட கனவே இப்படி முடிச்சுட்டியே. மே கம் இன். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர், வாங்க.
Sorry for the disturbance. Mr. Sridhar, எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. முதல்ல உட்காருங்க. என்ன உதவி செய்யணும்? மெட்ராஸ் மெர்சி ஹோம்ல இருந்து மாதவிங்கிற ஒரு பெண் கைதி தப்பிச்சிட்டான்னு தகவல் கிடைச்சிரு. அவ என்னத்தான் ஏமாத்துறான்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரையுமே ஏமாத்துறான். எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி அவ உங்களை தேடி வரலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். நீங்க தப்பா நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர். கோர்ட்ல அவளுக்கு எதிராக சாட்சி சொன்னதே நான் தான். நிச்சயமா என்ன தேடி வரமாட்டான். எந்த ஆண்மகனும் பெண்கள் விஷயத்துல ஒரு தடவைதான் ஏமாறுவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவா இருந்தாலும் எங்க சந்தேகத்துக்காக ரெண்டு கான்ஸ்டபிள் எதுக்கு மத்தியில் விட்டுருப்பான். தேவையில்லை இன்ஸ்பெக்டர். அப்படியே அவ என்ன தேடி இங்க வந்தாலும் உங்களுக்கு போன் பண்ற முதல் ஆளா நான் தான் இருப்பேன். அவ வெளியில் அலையிறான்னா அவளை பிடிக்கிற வெறியில தான் நான் அலைவேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச், நான் வரேன். அடி பாவி, ஆம்பளை இல்லாத இடமாச்சேன்னு மெர்சி ஹோம்ல இருந்து தப்பிச்சிட்டியா? பாருங்க, இந்த எஸ்டேட் தலைவர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க எதுக்கு மேனேஜர் சம்பளம் வாங்குறீங்க? எல்லாத்தையும் நீங்களே பாத்துங்க. நீயா? உங்க பொண்டாட்டி வந்திருக்கேன். அந்த உறவு அத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. மெர்சி ஹோம் ஆம்பளை இல்லையே, என்ன செய்யறதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு வந்தியா? நான் பழி வாங்க வேண்டிய ஆம்பளைங்க அங்க இல்ல, அவங்களை தேடித்தான் வந்திருக்கேன். உன்னை தேடிட்டு இருக்கிறவங்க நீ இங்க வருவேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் இரு, இப்ப வருவாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டா? எல்லாரும் சேர்ந்து திருப்பி திருப்பி என் முதுகில குத்துறீங்க. இல்ல, குத்தினாலும் சாக மாட்டேன், வெட்டினாலும் சாக மாட்டேன். சத்தியம் மாதிரி வெட்ட வெட்ட தழைச்சிட்டே தான் இருப்பேன். வெட்ட வெட்ட தலையில சத்தியம் நீயா? பெண்ணத்துக்கே நீ ஒரு சாபம். நீ என்ன ஏமாத்தலாம், ஆனா போலீஸ் ஏமாத்த முடியாது. யாரை யார் ஏமாத்தணும்? ஆசை அன்பு ஆரம்பிச்சது யாரு? பொண்டாட்டி பொண்டாட்டின்னு மர கொண்டாந்தது யாரு? வேண்டான்னு தடுத்தப்ப எல்லாம் உரிமை உரிமையை சொல்லி பணம் கொடுத்தது யாரு? நீங்களா தான் கொடுத்தீங்களே தவிர என்னைக்காவது நான் கேட்டிருப்பேனா? அதான் நீ கேட்காமலே மத்தவங்க கொடுத்துட்டு இருந்தாங்களே. மத்தவங்க கொடுத்தாங்க தெரியாம தான் கேக்குறேன். பணம் சம்பாதிச்சே சம்பாதிச்சே சொல்றீங்களே, என்னுடைய வறுமை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாம போச்சு. இந்த பொண்ணுக்கு தேவை சோறு தாண்டு உங்க டாக்டர் சீட்டை எழுதி கொடுத்தாரு, அதுவா போய் இல்ல அவர் மனுக்கு வாடிக்க. அது நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. கோர்ட்டில் சொன்ன மாதிரி என்ன விபச்சாரியா சந்திச்சீங்க? விலை பேசி நான் உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். நீ விலை பேசல, ஆனா வீட்டுக்குள்ள அதைத்தான் யாரோ எனக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சின்னு நான் ஓயாம கத்தினப்போ நீங்க நம்பலையே. கோர்ட்டில் எனக்கு எதிராக வேசின்னு நீங்க சொன்ன சாட்சியும் போய், பொண்டாட்டி என்ன வீட்டுல சொன்ன அன்பும் போய். இல்லன்னா அன்னைக்கு கோர்ட்டில் நீங்க மட்டும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இவன் நிரபராதின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு என்ன போலீஸ் துரத்திட்டு வருமா? இப்பதான் தெரியுது, பாண்டரங்க கோஷ்டி மட்டும் இல்ல, நீங்களும் கேவலம் இந்த உடம்பத்தான் நேசிச்சிருக்கீங்களே ஒழிய என் உள்ளத்தை நேசிக்கவே இல்லை. நோ, நான் சொன்ன சாட்சி வேணா போயா இருக்கலாம், ஆனா என் அன்பு மட்டும் போயிரு. என்னோட கற்பு போயின்னு சொல்ற உங்க அன்பு மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அதுவும் போய்தான். அப்படி உண்மையா இருந்தா என் எதிரிகள் என் மேல சுமத்திர பழிய போக்கி என்னை கல்யாணம் பண்ணி இருப்பீங்களே ஒழிய நீங்களே என் மேல பழிய சுமத்தி இருக்க மாட்டீங்க. மது, இப்போ சொல்றேன், மனசார சொல்றேன், நான் ஒழுக்கம் கட்டவ இல்ல. நீங்க மனப்பூர்வமா நம்பினா எந்த பெரிய மனுஷங்க நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சாங்களோ அவங்க தலைமையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்க. இல்ல, நான் போலீஸுக்காக காத்துட்டு இருக்க தயார். மது, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. ஒரு பாவம் மரியாதை உன் மேல அந்த பாண்டவ கோஷ்டி அபாண்டம கலங்கத்தை சுமத்தி என்னையே நம்ப வச்சுட்டாங்க. அவங்க என்ன செய்யறோம்? அவருக்கு இருக்கு அவசரப்பட்டு போலீஸ் போன் பண்ணல. முதல்ல போலீஸ் வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும். வா. என்ன சுமதி, இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல என்னைக்கு என்ன தூங்க விட்டுருக்காங்க? இந்த படங்கள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கஷ்டப்படுத்துறது படங்கள் இல்ல கௌதம், பழக்கங்கள். அக்கா கொடுத்துட்டு போன இந்த புத்தகத்தால அந்த படங்களை மறைக்க முயற்சி பண்றேன், முடியலையே கௌதம். கஷ்டம்தான் சுமதி, ஒரு நிமிஷம்.
கௌதம், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு உன்னுடைய பழக்கங்களை பத்தி தெரியாதா சுமதி? நீ சிரமப்படுறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. உன் விருப்பப்படியே இருக்கலாம். உன்னை யாரும் ஒரே நாள்ல திருந்த சொல்லல. நீ படிப்படியா திருந்தனாலே போதும். சுமதி, why you are in tears? எத்தனையோ பேர் தொட்ட எனக்காக நீங்க தொடக்கூடாததெல்லாம் தொடறீங்களே கௌதம். இப்ப நான் உனக்கு கொடுக்கறதே நீ குடிக்க மாட்டேங்கிற தைரியத்துலதான். Come on, take it. நீ வேற அழுதுகிட்டு துப்பாக்கி குண்டு வேற என்ன தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுகளை அனாவசியமா சுட்டா
அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா? தம்பி யோ பாண்டு, கீழே போனது முதல்ல உன் கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு, உன் மக மாதவிக்கு எனக்கு இன்னைக்கு ராத்திரி கல்யாணம்னு இந்த காலனில் இருக்கிற எல்லாரையும் அழைக்க சொல்லு. சொல்றியா? சொல்றியா? வா. இதானே நம்ம சாயம் வீடு? ஆமா மாப்பிள்ள. மால்குட்டி, இவங்களை பத்திரமா பாத்துக்க. யோ பாண்டு, நல்லா கேட்டுக்க. ஏதாவது தப்பு தின நடந்துச்சு, மூணு தட்டு ஒரு வேட்டு பாரு. மதிப்புக்குரிய நமக்கு நமக்கு தம்பி வாங்க. இந்த பாடலங்க சாலை போட்டு பண்ணி கிளம்பிட்டீங்க? சாலை போறவன் சாலையை போத்திக்கிட்டு போனா என்ன, சமத்தை போத்திக்கிட்டு போனா என்ன? போனு எங்கே இருக்கு? என்ன தம்பி, கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் தட்ட ஆரம்பிச்சு போறீங்க? ஒண்ணுமில்ல நமச்சி, நீ என்ன பண்றேன்னா உடனே என் கூட புறப்பட்டு வர்றேன். எங்க புறப்பட சொல்றீங்க? ஒருவேளை ஏதாவது புது சரக்கு வந்திருக்க? சரக்கெல்லாம் பழசுதான், இந்த தட்டு தான் புதுசா இருக்குது. மிஸ்டர் பாண்டியன், சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க. மிஸ்டர் பாண்டியன், இல்ல இது நமச்சிவாயம், நாளைக்கு என் பொண்ணுக்கு விளகாப்பு போட போறாங்க. விளகாப்பா? ஏயா, உன் பொண்ணுக்குன்னு கல்யாணமே ஆலையா? அதானே, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வளகாப்பு. அதனால வளகாப்புக்கு முன்னாலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ராத்திரிக்கே கல்யாணம், அதனால எல்லா வேலையும் நீ தானே கவனிக்கணும். நீ தட்டுவே, புறப்படையா. என்னையா விளையாடுறீர்? நேற்று வரைக்கும் கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல, திடீர்னு இன்னைக்கு ராத்திரியே கல்யாணங்கிறீர். நான் என்ன பண்ணுவேன்? நம்ம மாப்பிள்ள அவசரப்படுறாரு. பாண்டு, மாப்பிள்ள யாரு? யாருக்கு? உங்க மகளுக்கு தாயா? ஓ, என் மக மாதவிக்கா? தம்பி தம்பிதான் மாப்பிள்ள. தம்பி உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு நேரம் இங்கிலாந்து போயிட்டு அங்கிருந்து நாக்லாந்து போகுதான். ரூட் சரிதானே? யாயா நிக்கிற நேரம் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நான் போய் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன். எனக்கே புரியாம தான் நான் கையை தூக்கிட்டு இருக்கிறேன். பாவம் இல்ல, நல்ல சொக்காயா போட்டுக்கிட்டு வந்து தொலை தொலையா பண்ணிக்க போறான். மதுக்குட்டி, நீ வச்சிருக்கிய துப்பாக்கி அது என்ன ஒரு துப்பாக்கி? இதுக்கு முந்தைய சுட்டு பழக்கம் இருக்கா? ஐயோ மாதவி, உங்க அப்பா என்ன மோசம் பண்ணிட்டாரேடி. ஐயோ, என் தாலி போச்சு. மூணு தட்டுல அவர் போட்ட மூணு முடிச்சு அவந்து போச்சு. ஐயோ அம்மா, ஏமா இப்படி கத்துற? ஒண்ணும் ஆகல. அங்க பாரு, ஒரு சைக்கிள் டயர் வெடிச்சிருக்கு. சைக்கிள் டயர் வெடிச்சிருக்கு? காத்துக்கு பதிலா பீரங்கி அடைச்சு வச்சிருந்தியா? அம்மா பாருமா, சேர்மன் மாமா எப்படி சிரிச்சிட்டு வராரு. மரண சிரிப்பிடி அது, வேன் வரைக்கும் தான் அவங்க சிரிப்பு. எங்க போறோம்? என்னையா சொல்றீர்? கழுத்தரத்த கோழி மாதிரி சொல்ற. அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ரெண்டு துப்பாக்கி இருக்குது. நம்ம ஏதாவது துள்ளுனமோ காது பக்கத்துல மூணு தட்டு, அப்புறமேல ஒரு வேட்டு. அதோட சரி, சத்தாறு பித்தாராகி போய் மயில் கல்லில் போய் தொங்கணும். ஏன் தெரியுமா இதெல்லாம்? மாதவிக்கு நம்ம வச்சமா நலுங்கு, அதனால நம்மளை கூட்டிகிட்டு போய் வைக்க போகிறாங்க சடங்கு. ஐயா, இந்த சரியா நீ குட்டா? இதே வார்த்தையை கேட்க போகிறான். 124.45 ரூபா. இதே கணக்கு இதுக்கு முந்தி வேற எங்கேயோ சொல்லிருக்கமே.
ஒரு டம்ளர் பாலை வச்சுக்கிட்டு நாம குடிச்ச பாடும் இல்லை, அதை காய்ச்சி உரம் ஊத்தின பாடும் இல்லை. நல்ல பொண்ணு பாவம், மாம தான் ஒன்னு இருக்க ஒன்ன சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம். மளிகை தம்பியா, இருப்புலயே சிக்கலா? கொஞ்சம் எழுந்துடும் மாப்பிள்ள, சீக்கிரம் சொல்ல வேண்டிய சொல்லும். சீக்கிரம் அவருக்கு சொல்ல வேண்டிய சொல்லும். என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லீங்களா மாப்பிள? மாப்பிளைக்கு என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லீங்களா மாப்பிள? இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம் இல்லீங்களா மாப்பிள? இன்னைக்கு ராத்திரிக்கேவா? ஆமா, அதுக்கு வேண்டிய மளிகை சாமான் எல்லாம் உங்க கடையில இருந்து தான் வரணும். எவ்வளவு அர்ஜென்ட் கல்யாணமா இருந்தா என்ன, அதுக்கு நீங்களே வரணுமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே மளிகை ஜாமான் தான் கொண்டாந்து இருக்க மாட்டேமா. கொண்டு வந்தா மட்டும் போதுமா? நீரும் வாரிங்க, மத்த கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டாமா? எங்க கல்யாணம்? சீதா கல்யாணம், மண்டபம் பொட்டணம் கட்ட கூட நேரம் இல்லையே. எங்கட பொட்டணம் கட்டியாச்சு. பரவாயில்ல பையா, தப்பா தப்பா சீதா கல்யாணம் எடுத்து கொண்டு வா, நம்ம வீட்டு கல்யாணம். மன்னாரு வா, இன்னைக்கு நீ தேங்காய் நாரு இல்லையா மாப்பிள? போயிட்டு மாத்து மாத்து. உனக்கு பல விஷயம் புரியல. ஐயோ பாவம், நீ உன் சொக்காய தொலை தொலையா பண்ணிக்க போற. நல்லா கேட்டுக்கியா, தம்பி தான் மாப்பிள்ள, மாதவி தான் பொண்ணு. இப்ப நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணம். பொண்ணுக்கு கல்யாணம் அவளுக்கு தாயா? பண்ணாரு, இப்ப நடக்க போறது என்னன்னா, தம்பி ஏன் மூணு தட்டு தட்டுச்சு, நீங்க ஏன் அவரை மூணு தட்டு தட்டுனீங்க? மூணு தட்டு தட்டினா நாம எல்லாம் வாய மூடிக்கணும், இல்ல அவங்க கையில இருக்கிற துப்பாக்கி பிடிக்கும். அடுத்து நாம எங்க போற மாதிரி? மேலக்கார வீட்டுக்கு போறோம். மருக வீடு எங்க இருக்கு? நமஸ்காரம். வணக்கம். வண்டி எந்த பக்கம் போகுது? வண்டி சைதாப்பேட்டைக்கு போகுது. ரொம்ப நல்லதா போச்சு. போற வழியில என்ன கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஏறுங்க 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 அண்ணே. அப்ப நான் வீட்டுக்கு புறப்படுறேன். இனிமே அந்த மாதவி பொண்ணை பிடிக்காம இன்ஸ்பெக்டர் முகத்துல முடிக்கிறது இல்ல. ஓகே. நம்ம பக்கம் அடிக்கணும். ஏ சார், அந்த மாதவி உங்க ஏரியாவில குடியிருந்த பொண்ணு தானே? சமீபத்துல அந்த பொண்ணை பாத்தீங்களா? பாப்பான். எங்க வந்து ஜெயிலுக்கு போகும்போது பாப்பான். ஓஹோ, இப்ப ஏதாச்சும் அவன் நடமாட்டான் அந்த பக்கத்துல தெரியுதா? இந்த போலீஸ்கார கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு நம்ம நடமாட்டத்தை கட் பண்ணிடுவோம் போல இருக்கியா? இந்த பாருங்கம்மா, இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. இந்த பொண்ணு எங்க பார்த்தாலும், இங்க பார்த்தாலுமா இல்ல எங்க பார்த்தாலுமா, எங்க பார்த்தாலும் உடனடியா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். அம்மா ஒரு வரமண்டை, பொண்ணு ஒரு அரமண்டை. போய்கிட்டு இருக்கிறோம்ல, ஜீப்ல போன சுந்தரி
ஜீப்புல போன சிங்காரி. அந்த கதையா? இதே மாதிரி ஒரு ஜீப்பு. இதே மாதிரியா? நம்பர் இதே தாயா? இந்த ஜீப்ல வெற்றி ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணு துப்பாக்கியோட தீட்டுக்கடியில படுத்திருக்க. என்ன வண்டி ரூட் மாறுது, ராங் சைட்ல போகுது போல இருக்கு. தம்பி கரெக்ட் ரூட்ல தான போகுது. மூணு தட்டு. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? என்னம்மா கதை முடிஞ்சது? ஒரு வழிதான் சொல்லிருக்கீங்க, அதுக்குள்ள கதை முடிஞ்சு போச்சா? அதுக்கு மேல போனா என் கதை முடிஞ்சிருங்க. மூணு தட்டு ஒரு வேட்டோ, கைவசத்துல இருந்த கதையும் காலி. மாப்பிள நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, எல்லாம் நமசம் கொடுத்த ஐடியா. சத்தியமா நான் இல்லைங்க சார். கொஞ்சம் வண்டி நிறுத்துறீங்களா? நான் கொஞ்சம் இறங்கிக்கிறேன். எங்க வீடு வந்துருச்சு. வர சார். காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. சீதா கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கிறது. ஏப்பா இப்படி திடீர் கல்யாணம் வச்சிருக்கான்? பாண்டரங்கத்துக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுக்கு போய் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்றான்? இந்த பாருங்கோ, இதெல்லாம் என்ன கேட்காது. மாப்பிள்ள நாளைக்கே அமெரிக்கா போய் ஆகணும், அதனால இந்த கல்யாணம் இன்னைக்கு ராத்திரியே நடந்தாகணும். இன்னைக்கு ராத்திரியா? என்ன டாக் போட்டு பேசுறாரு? இந்த ஆளு ஊதி ஊதிய அழைச்சிட்டானா? நாக்கில புடிச்சு போடுறேன். சும்மா போனாலும் பேசிட்டு இன்னைக்கு ராத்திரி என்னயா? நான் ரேடியோவில் வாசிக்க போறேங்க. நேரத்தை பாத்தீங்களா? இவரெல்லாம் ரேடியோல செய்தி வாசிக்க போறாரு. இல்லீங்க, நாயனந்தா ஜனங்க எழுத்தாப்புல இருந்தா பயந்துருவாரு போல இருக்கு. அதான் ரேடியோ ஸ்டேஷன்ல வாசிக்க போறாரு. அங்கேயும் இன்ஜினியர் எல்லாம் இருப்பாரு. எப்படிங்க தம்பி? ஐயா ரேடியோ ஸ்டேஷன் உனக்கு எவ்வளவா கொடுப்பாங்க? அதுக்கு மேல நாங்க 100 ரூபாய் கொடுக்குறோம். அர்ஜென்ட்டுக்கு அதெல்லாம் கட்டாதுங்க. ஐயோ மேடக்காரர் எது சொன்னாலும் ஒத்து ஊதுங்க, இல்லன்னா தம்பி நமக்கு சங்க ஊதிரும். சரி, கல்யாணத்துக்கு எவ்வளவுதான் ஐயா கேக்குறேன்? நம்ம கல்யாண ரேட்டு இதுதாங்க. ஆர்டினரினா 300 ரூபாய், அர்ஜென்ட்னா 800 ரூபாய். ஆர்டினரி அர்ஜென்ட். ஐயா இதுக்கு பத்தி நீ லாரி வச்சிருந்தியா? யா யா, ஐயோ தம்பி தட்டிருச்சு, சீக்கிரமா அட்வான்ஸ் கொடுக்கய்யா. பாண்ட பாண்டரு, இந்த அட்வான்ஸ். நீங்க ராத்திரி சரியா 7 மணிக்கு சீதா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடணும். என்ன அதெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. வாங்க 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 குப்பிசாமி, போங்க போங்க. தம்பி தீர்த்த விஷயம் காணும், டைம் ஆயிட்டே இருக்கு. கல்யாணம் ஆயிட்டு ஒண்ணு சொல்லிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இப்ப வந்துருவாரு. யோ மணிக்க, கல்யாணத்துக்கு ஐயரை தேடிதானே போய்கிட்டு இருக்கோம். அது பாரு, நம்ம ஐயரே போறாது. அண்ணா போறது ஐயரா இல்ல ஐயர் சந்தாரமா? கூந்தல் பறக்குது. ஐயர் தான் ஐயா, எங்கிட்ட கடை வேற வாங்கியிருக்காரு, கூட்டா பட்டாம வருவாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள? ஐயரை முடிக்கி ஜீப்ப பிடிங்க. எதை ஜீப்ப முடிக்கி? ஐயரை பிடிங்க. ஐயோ கடன்கார வந்துட்டானே. உங்க கடன் அப்புறமா திருப்பி தரேன் சார்மா சார். யாத்துக்காரிக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்து கொடுத்தேன், பணமெல்லாம் செலவாயிட்டு, அதனாலதான் கடனை திருப்பிட முடியல. என்ன மன்னிச்சிருங்கோ. போய் பாண்டரங்க பொண்ணுக்கு கல்யாணம் நீர் தான் வந்து நடத்தி வைக்கணும். என்ன
சாஸ்திரி, வழிக்கு வரீரா இல்ல வண்டியை சீஸ் பண்ணவா? ஏன் சோசிக்கிறேன், நான் 7 மணிக்கே வந்து கல்யாணத்தை நடத்தி விட்டுறேன். ஒரு மோனா ஜெயமந்த, எனக்கு என்னமோ இவர் பஞ்சாங்கம் பாக்குற சாஸ்திரியா தெரியல, நினைச்சு நினைச்சு நேரத்தையும் காலத்தையும் மாத்திக்கிறாரே. சாஸ்திரி, இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு சீதா கல்யாண மண்டபத்துக்கு வரணும். என்ன மணி ஆயிண்டே இருக்குது? உன்னையும் காணோம், மாப்பிள்ளையும் காணோம், பாண்டரங்கத்தையும் காணோம். அவர் என்ன ஆனார்? ஜோசப் கண்ணா, என் அவெல்லாம் வந்துட்டாலும் போய் பாரு. போய் இல்ல சார், இப்படி லேட் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு இல போடுறது? ஒரு 1500 பேருக்கு இல போடும். ஐட்டங்க இல்ல, ஒரு டேங்கர் போட்டுறேன் போட்டும், ஒரு மலபார் அவியல் போட்டுறேன் போட்டும், ஒரு பட்பட பாயசம் போட்டுறேன் போட்டும். இப்ப என்ன விட்டுரும் இட்லாமி? அந்த தேங்காய்களை திரியண்டா. ஹலோ மாதவியா? ஆமா, நான் தான் பேசுறேன். சுமதி எப்படி இருக்கா கௌதம்? மாதவி, உங்க பண்பாடு உறுதியும் ஒரு விஸ்கி பாட்டில பன்னீர் பாட்டிலா மாத்திடுச்சு. ஏ சுமதி, நாம வச்ச சத்திய சோதனையில ஜெயிச்சுட்டான்னு கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க பக்கத்துல இருக்காளா? கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். நிச்சயம், இதோ பேசுறேன். உங்க அக்கா பேசுறேன். அக்கா சுமதி, நீ நினைச்ச பாதையிலேயே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அக்கா இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ கௌதமரோட நல்லா வாழணும். சுமதி, இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், இன்னைக்கு ராத்திரி சீதா கல்யாண மண்டபத்துல எனக்கும் ப்ரொஃபசர் ஸ்ரீதருக்கும் கல்யாணம். உன் மாதிரி உறுதியான பெண்களுக்குள்ள எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்பு மாதிரி ஒரு சக்தி என் மாதிரி கூடுகளுக்கெல்லாம் வழிகாட்டும்னு நான் புரிஞ்சுகிட்டேன். உன் கல்யாணத்துக்கு கட்டாயமா வரேன்க்கா. தேங்க்யூ, தேங்க்யூ. பாண்டரங்கம், துப்பாக்கி பேசிஷன் கையில் இருக்கு. ஏதாவது தகராறு நடந்துச்சு இனிமே தட்டெல்லாம் கிடையாது, வேட்டு தான். புரிஞ்சுதா? புரிஞ்சது, புரிஞ்சது. நீ போய் உட்காரு. யோ பாண்டு, யாரையா மாப்பிளங்கிற? இப்ப யார் கையில துப்பாக்கி வச்சிருந்தாலும் அவங்கெல்லாம் எனக்கு மாப்பிளையாத்தான் தெரியுது. நமச்சு 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 இந்த கல்யாண பந்தல பலூனும் சைக்கிள் டிப்பு வெடிக்காம பாத்துக்க. ஏய்யா, அப்புறம் நிஜமா துப்பாக்கி வெடிச்சிருச்சுன்னு என் பண்டாட்டி பெரிய ரகலையே உண்டு பண்ணிடுவா. அப்புறம் இங்க துப்பாக்கி வெடிச்சிடும். உன்னை கூப்பிடுங்க, உன்னை கூப்பிடுங்க. ஓ சாஸ்திரிகளே, நீர் ஒழுங்க மந்திரத்தை சொல்லும், தாடி கட்ட வேண்டிய நேரத்துக்கு பொண்ணு தானா வரும். அது எப்படிங்கண்ணா? நீர் சொல்லி நான் கேட்கறதா? இங்க நீர் ஆகிறா இல்ல நான் ஆகிறா? நமசு, ஓய் மாப்பிள்ள சொல்றதை கேட்டு நடையா. அது எப்படி நான் கேட்கறது? நான் எத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சவன். ஓய் மாப்பிள்ள தோழ பின்னாடி துப்பாக்கி கைமா நின்றுட்டு இருக்கா. நேக்கு சாதாரணமாக மந்திரம் வராது, இப்ப சுத்தமா வராது. ஓய் மந்திரத்தை ஆரம்பிங்கானோ. மாதவி, துப்பாக்கி இப்ப யாரு கையிலடி இருக்கு? இவங்க கையிலமா. என்னடி சத்தம்? ஐயோ ஐயோ, மேலம்மா மேலம்மா, யோ கொஞ்சம் மெதுவா வாத்தீங்களா ஐயா? சுப்ரதஷ்டதவஸ்தோ ஓம் மாங்கல்யம் பந்துனா மேனா மம ஜீவன ஹேதுனா கண்ட பத்மாபி சுபஜே த்வந்தே. கெட்டுமேலம் கெட்டுமேலம். யோ பாண்டகா, என்னைய அது அக்கிரமா? உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊரறிஞ்ச ஒரு விபச்சாரிக்கு கல்யாணத்தை பண்ற? ஊரறிய இவ விபச்சாரி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நடக்கிற கல்யாணம் தாயா இது? ஊரே சொல்லுது, கோர்ட் நிரூபிச்சிருக்கு, விபச்சாரி இல்லைன்னு நீ சொன்ன எப்படி? நான் சொல்றேன், இவ விபச்சாரியில் கோர்ட்ல பொய் சாட்சி சொன்ன நான் சொல்றேன், இவ ஒழுக்கம் கிட்ட இல்ல. இந்த சமூகத்துக்கு இவ விபச்சாரியில் கேட்கறதுல இருக்கிற சந்தோஷம் அந்த விபச்சாரிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்காக நடக்கிற கல்யாணம் தான் இது. அடையாளம் காட்டுறேன், கௌரவத்துக்குரிய ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், மதிப்பிற்குரிய மன்னார் சாமி, ஊருக்கு உழைச்சதாக கருதப்பட்ட ஒரு எக்ஸ் சேர்மன். அதனால
அந்த தாலியை வாங்கிக்கிட்டவன் இப்ப சொல்றேன், என்னுடைய கற்பை என்னுடைய கணவர் மதிச்சதுக்கு பிறகு இந்த சமூகம் எனக்கு சாதாரணம். அந்த சாதாரண சமூகத்தையே நான் கேட்கிறேன், உங்களில் ஒருத்தியா நின்னு கேட்கிறேன். ஒரு பெண் ஒருவனுக்கு தாயா இருக்கும் போது வணங்கப்படுறா, தாரமா இருக்கும் போது மதிக்கப்படுறா, தங்கையா இருக்கும் போது நேசிக்கப்படுறா, மகளா இருக்கும் போதோ பாதுகாக்கப்படுறா. அதே பெண் இன்னொருத்தரோட மகளா இருக்கும் போது இச்ச கிணங்கறியான்னு கேட்கப்படுறா, இணங்கினா விபச்சாரியாக்கப்படுறா, இணங்கலன்னா விலமாதிங்கிற முத்திர குத்தப்படுறா. இவங்களாலேயே நான் முத்திர குத்தப்பட்டேன். இப்ப இவங்களே கேளுங்க, நான் விபச்சாரி தானான்னு. மாதவி நல்ல பொண்ணுதான், நாங்க தான் சதி பண்ணி அவளை விபச்சாரின்னு உங்களை எல்லாம் நம்ப வச்சோம், மன்னிச்சிடுங்க. சாட்சியம் ஒரு அகல் விளக்கு, கற்பு நெறி ஒரு காட்டுத்தி, தீ பரவ அகல் மயங்க, அனாதை பெண்களுக்கு விபச்சார முத்திரை. இதை நீடிக்க விடமாட்டேன்னு வந்தான் சாதிச்சுட்டான். நான் தான் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு போன் பண்ணேன், சட்டத்தை மதிக்கணுங்கிறதுக்கா. இது ரெண்டுமே வெத்து துப்பாக்கி தான். வெத்து துப்பாக்கி? ஒரு டம்ளர் பாலை வச்சு நம்மளை ஏமாத்திட்ட, இன்னைக்கு வெத்து துப்பாக்கி வச்சு நம்மளை இந்த அரட்டை அரட்டிட்டாளே. நான் இப்போ ஜெயிலுக்கு போறது பண்பு கட்டவங்கிற பேர்ல இல்ல, ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா, அதை இந்த சமூகம் உணர்ந்தா சரி. இன்ஸ்பெக்டர், இவளுக்கு உடந்தையா இருந்த குற்றத்துக்காக நானும் வர்றேன். மாதவி போன்ல சொன்ன விவரத்தை வச்சு மிஸ்டர் பாண்டரங்கம், நமச்சிவாய், மன்னார்சாமி, உங்க மூணு பேரை கைது செய்யறேன். அவங்க மூணு பேரும் ஜீப்ல எடுத்துங்க. மார்குட்டி, எப்ப நம்ம ஹனிமூன் வந்ததுக்கு அப்புறம்?